எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோ மைக்கேல் பிரவீன். ராஸ்மெட்டாஸ்ன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். போன வருஷம் உங்களுக்கு தெரியும், 2019 மீரா மிதுன்றவங்க என்னை பற்றி அவதூறு பரப்புனதுக்கு நான் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கேன். அவங்க மேலே அது நிலுவையில் இருக்குது. ஸோ அதையே பேஸ் பண்ணி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, கடந்த 30 May இப்போ வரைக்கும் அவங்க பல்வேறு தரப்பட்ட நடிகர்களையும் நடிகர்களுடைய மனைவியையும் ஆட்சியில் இருக்கிறவங்களையும் நிறைய பொலிட்டீஷியனையும் ஈஸியாக அவங்க வந்து தரக்குறைவாக கையில் ஒரு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேஸ்லெஸ்ஸாக வந்து அவங்க ட்விட்டரை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களை ஹார்ம் பண்ணுறதுக்கும் டிஃபேம் பண்ணுறதுக்கும் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ட்விட்டரையும் இன்ஸ்டாகிராமையும். ஸோ அதை முடக்கணும். அதே போல் என்னை பற்றி திருப்பி மறுபடியும் அவதூறாக நான் என்னமோ ஜெயிலுக்கு போன மாதிரியும், ஜெயிலில் வந்து நான் தட்டி போட்டிருந்த பிக்சர் இருந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து அவதூறாக பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவங்க பேசின விஷயம். ஸோ அதுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸர் சார் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் யாரும் க்ளோஸ் பண்ணா விட்டால் இது தமிழ்நாட்டில் ஒரு கலவரமாக கூட வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பேசுகிற எல்லா விஷயமும் பெரிய பெரிய ஆட்களை சார்ந்தே இருக்குது. ஸோ அதனால இது வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாகும். ஸோ இதை வந்து சீக்கிரம் தமிழ்நாடு காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். மிக்க நன்றி. சார், அவங்களுடைய நோக்கம் ரொம்ப சிம்பிள் சார். ஒருத்தங்களை பற்றி அவங்க வந்து தப்பாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம மீடியாவில் போடுறோம். இவங்களை பற்றி தவறாக பேசினாங்கன்ட்டு அது அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டு பிரபலத்தை அவங்க பேசும்போது வெளியூரில், அதாவது அவங்க பாம்பேக்கு போய் செட்டில் ஆகிட்டேன், ஆந்திராவுக்கு போய் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆந்திரா பாம்பேயில் போய் இதை காட்டும் போது, ஓ இந்த தலைவரோட ஒரே இடத்துல ஃபோட்டோவாக இருக்கே, அப்போ இவங்க பெரிய மாடல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த மொழி தெரியாது. நம்ம எல்லா மீடியாவும் தமிழில் போடுறதுனால அந்த மொழி அவங்களுக்கு தெரியாது. யூடியூப் எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால அந்த மொழி தெரியாதனால அவங்களுக்கு பல வாய்ப்புகள் வரும். இது ஒரு பக்கம் இருந்தோம். நிறைய யூடியூப் சேனல் வந்து அவங்க கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணும்போது அவங்க ஏன் இப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஆர்வத்தில் அவங்க இன்டர்வியூக்கு நம்ம தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொள்ளும் போது எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, எனக்கு ஒரு 20,000 கொடுங்க, எனக்கு ஒரு 30,000 கொடுங்க, எனக்கு 100,000 கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுடைய தரம் ஏற்பட்ட அளவுக்கு இவங்க காசை பிட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பல யூடியூப் சேனலுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை பேச போகிறேன், பல பொலிட்டிக்கல் பேரங்களை பற்றி பேச போகிறேன், அந்த இதில் உங்கள் சேனலுக்கு நான் கொடுக்கணும்னா எனக்கு இவ்வளோ காசு பிட்டு பண்ணுங்க, எவ்வளோ காசு நீங்கள் எனக்கு அதிகமாக கொடுக்கணும் உங்கள் சேனலுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு வேலை வெட்டி இல்லை, வேறு வேலை பொழப்பே இல்லை. அவங்க ஆண்டர்பிரனர்னு சொல்கிறாங்க, அவங்க ஆண்டர்பிரனர் ஒரு கம்பெனி பேர் இருக்கா, அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஐடென்டி இருக்கா, கிடையாது, அட்ரஸ் இருக்கா, கிடையாது. ஸோ அவங்க எதுவுமே கிடையாது. அவங்க வந்து தமிழ்நாட்டிலே ஜீரோ. இல்லை, அவங்க மிஸ் சவுத் இந்தியாவில் அவங்க வின் பண்ணமோ அப்போ நாங்கள் அந்த மிஸ் சவுத் இந்தியாவிலே கிடையாது. அது ஃபஸ்ட்டு எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுங்க. மிஸ் சவுத் இந்தியாவில் அவங்க பண்ணமோ 2019 தான் மிஸ் சவுத் இந்தியாவுடைய மிஸ் தமிழ்நாடு அப்படின்ற சப்டைட்டில், அதாவது கீழே இருக்கிற ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸியாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ 2019 தான் மிஸ் தமிழ்நாடுன்றதே நான் வாங்குகிறேன். ஸோ 2016 அவங்க பண்ண ஃப்ராடுத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுனால நான் 2016 அவங்க கொடுத்தன்றது கிடையாது, நான் கொடுக்கல, மிஸ் சவுத் இந்தியா கொடுத்துருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஃப்ராடல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதேபடி அவங்க அவங்க திருப்பியும் வாங்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அது எல்லாமே மீடியாலையும் வந்திருக்கு, எல்லா ப்ரெஸ்லேயும் இருக்குது. சனம் ஷெட்டியும் கூப்பிட்டு கடந்த இல்டன் ஹோட்டலில் அவங்களுக்கு ரீக்ரௌண்டிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் மிஸ் சவுத் இந்தியானா அது சனம் ஷெட்டி தான், 2016 அவங்களையும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களையும் அவங்க அவதூறாக பேசியிருக்காங்க, சனம் ஷெட்டியும் அவதூறாக பேசியிருக்காங்க. அவங்களும் சனம் ஷெட்டியும் அவங்க சார்பாக அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த லீகல் நோட்டீஸை அவங்க வீட்டுக்கு போயும் அந்த வீடு கதவு மூடி இருக்குன்றதையும் அவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. காவல் ஆணையத்தில் அடிஷ்னல் கமிஷனர் சிசிபியை பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிங்க. தேங்க்ஸ்.